இந்தமாதிரி படம் மக்கள் இவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா அது பின்னாடி நிறைய கண்ணீரும் ரத்தமும் தான் இருந்தது. அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த டீமாக. ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க என்னாலதான் உருவாச்சு அப்படின்னு சொன்னா இங்கே ரத்தம் செத்துருவேன். இது வந்து ஒரு டீம் எஃபர்ட். ஏன்னா நான் தனிப்பட்ட முறையில எதுவுமே பண்ணல. இது வந்து எனக்கு வந்து என்னை நம்பி இந்த கதையை வந்து ஒத்துக்கிட்டு என் கூட வந்து 2 வருஷம் பயணித்த என்னுடைய தயாரிப்பாளர்கள் தமிழ் குமார், அதுக்கப்புறம் டாக்டர் ராமதாஸ், ரெண்டு பேருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய படத்துடைய ஹீரோ ஜீவா, இந்த படத்துக்கு வந்து அவர் வந்து எத்தனையோ பேர் வந்து டெய்லி காலையில் குளிச்சுட்டு தயவு செய்து இந்த படத்தை ஒத்துக்காரீங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து ஒத்துக்கிட்டாரு. ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இந்த படம் வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு படமாக வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் வந்து ஜீவா மட்டும் இல்லை, வினய், சந்தானம், த்ரிஷா. ஏன்னா த்ரிஷா வந்து எனக்கு வந்து ஐ திங்க் என்னை வந்து ஒரு பத்திரிகையில் கேட்டாங்க வந்து த்ரிஷா 10 வருஷம் வந்து இப்படி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நிற்கிறாங்களே அவங்க அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு என்னங்க தெரியும். அதனால நான் என்ன சொல்லிட்டேன், ஒருவேளை அவங்க அம்மா அப்பா இருக்குது என்ன கரெக்டாக ஃபோன் அடிச்சு நல்லா ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு முன்னாடி லூஸாக இந்த மாதிரி பேசிட்டேன். அதுக்கு நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கணும். பிகாஸ் ஒரு குதிரைய தண்ணி கிட்ட தான் விட முடியும். அவங்க வந்து அவங்களுடைய முழுக்க முழுக்க இப்போதான் தெரியுது அவங்களுடைய நடிப்புனாலையும் திறமையினாலையும் தான் நிலைச்சு நின்றுருக்காங்க. அண்ட் இது வந்து ஐ திங்க் she's a very fine actress and வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்துல வந்து வந்து இந்த படத்துல வந்து டோட்டலா வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆடியோ லான்ச்ல வந்து எனக்கு தெரியல எல்லாரும் நன்றி சொல்றதுக்கு கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. ஏன்னா என்ன பண்ணி கிழிச்சிட்டோம் எல்லாருக்கும் நன்றி சொல்றோமே அப்படின்னு சொல்லி படம் வெற்றி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன் சந்தானத்துக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. ஏன்னா சந்தானம் வந்து இந்த படத்தை உருவாகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா இருந்தாரு. அண்ட் சந்தானமுடைய சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஏன்னா அவருடைய இவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் அவருடைய டேட்ஸ் கண்டிப்பாக எங்களுக்கு கிடைச்சி அந்த படத்துக்கு ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுத்துருந்தாரு. அதனால சந்தானத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. அண்ட் வினய் வந்து அவர் ஒரு ஹீரோ, அவரும் வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் படம். இந்த படத்தில் வந்து கதைக்காக வந்து இம்மீடியட்டாக ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா வந்து பொதுவாக வந்து அது ஜீவாவாக இருக்கும் வினயா இருக்கும் மல்டி ஸ்டாரர் தான். பாலிவுட்ல நிறைய பேர் மல்டி ஸ்டார்ஸ் மாதிரி நிறைய ஹீரோஸ் ஒத்துக்கிறாங்க. இங்க இது கொஞ்சம் கம்மியா இருக்குது. பட் இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து இன்னும் நிறைய மல்டி ஸ்டார்ஸ் வரும். ஆக்டர்ஸோடைய பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் நம்புறேன் நான். அண்ட் கடைசியா வந்து கடைசியா இல்ல, இந்த படத்துல வந்து இந்த படத்தை வந்து மியூசிக் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து இவ்வளவு ரசிக்க மாட்டீங்க. ஏன்னா இது வந்து உயிர் அப்படின்னு பார்த்தா மியூசிக் தான். அந்த மியூசிக் அண்ட் பாட்டுங்க அந்த அந்த ஒரு அண்ட் ஆதித்யராஜுடைய பேர் அவர் உள்ள வந்துட்டார் அப்படின்னு இருக்கும் போது எங்க படத்துடைய அந்த மரியாதை, படத்துடைய எதிர்பார்ப்பு, படத்துடைய எல்லா விஷயங்களும் அப்படியே பெருசாயிடுச்சு. அண்ட் என் கூட வந்து எனக்கு வந்து ஒரு நண்பரா என்னை வந்து ரொம்ப அழகா கைட் பண்ணி இந்த படத்துல வந்து எப்பப்போ பிரச்சனை இருக்கோ அட்வைஸ் பண்ணிக்கிட்டு என் கூட வந்து ஒரு ரொம்ப ஒரு நல்ல கலீகா இருந்து கொலாபரேட் பண்ணியிருக்கார். எனக்கு தெரிஞ்சு வந்து மதி எக்ஸ்ட்ராடனரி ஜாப். ஏன்னா ஆடியோ லான்ச் அப்படின்னு இருக்கும் போது மியூசிக் டைரக்டர் நம்ம உட்கார இருக்கிறோம். கண்டிப்பா படத்துக்கு வீடியோ லான்ச் இருந்தா நான் மதிய உட்கார இருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து என் கூட இருந்து ஏன்னா இது வந்து ஒரு ஹிந்தி ஃபிலிம் மாதிரி தமிழ் பட்ஜெட்ஸ் இருக்கணும்னா பெரிய விஷயம் அது. அது வந்து அதுக்கு பின்னாடி எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது. அதனால வந்து மதி எக்ஸ்ட்ராடனரி ஜாப். இந்த நேரத்தில் இல்லை ஊர்ல இல்லை அவருக்கும் ஒரு நன்றி. அண்ட் என்னுடைய எடிட்டர்ஸ் பிரவீன் ஸ்ரீகாந்த். ஏன்னா இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து எடிட்டிங் டேபிள் தான் உருவாச்சுன்னு சொல்லலாம்.
அந்த அளவுக்கு வந்து 1 இயரா வந்து எடிட்டிங்ல நாங்க வந்து வொர்க் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரீட் ஃபிலிம் கொடுக்க முடியுது. ஸோ பிரவீனுக்கும் நன்றி. ஒரு வெற்றிக்கு பின்னாடி ஒரு தனி மனிதனா ஒரு டைரக்டர் உண்மை காரணமே கிடையாது. இவங்களுடைய உழைப்பினாலதான் இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன். அதனால கண்டிப்பா வந்து நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.